உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். உலகத்திலே பிறந்த மக்கள் அனைவரும் குழந்தை பேறு பெற்றால் மக்கள் செல்வம் பெற்றவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். நாம் பெறுகின்ற செல்வம் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த செல்வம் மக்கள் செல்வம் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் எனக்கு ஒரு குழந்தை இருந்துவிட்டால் அவன் என்னுடைய பிற்காலத்திலே துணையாக இருந்து பாதுகாப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் ஒரேயொரு குழந்தையாக இருந்து அந்த குழந்தை என்னுடைய பிற்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்க முடியாத நிலையும் கூட இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். பெரிய புராணத்திலே இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டதை சேக்கிழார் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே விரிவாக சொல்லுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்கின்ற நாயனார் திருநாவலூரிலே பிறந்து நரசிங்க முனையருடைய அன்பு கொண்ட மகனாக மாறுகிறார். அவ்வாறு மாறியபோது அவருடைய வாழ்க்கை அந்தன குலத்து வாழ்வியல் நடைமுறைகளிலிருந்து முற்றாக விடுபட்டு இன்னொரு அரச வாழ்வியலுக்கு செல்கிறது. இது வழக்கமாக ஒரு சின்ன குழந்தையை நாங்கள் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஊரிலே வளர்த்து கொண்டிருந்த போது அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு நகரத்திலே இன்னொருவர் கையிலே கொடுத்து வளர்க்கின்ற போது ஏற்படுகின்ற மாற்றமாக எங்களுக்குள்ளே விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் சேக்கிழார் இந்த மாற்றமான நிலையை விரிவாக பேசவில்லை. நரசிங்க முனியரை தத்தெடுத்து கொண்டதென்று கூட சொல்லலாம். அவ்வாறு தன்னுடைய குழந்தையாக அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு சென்று அவர் வளர்ந்து அடுத்த கட்டமாக சுந்தரருடைய திருமண பருவத்தை பற்றித்தான் சேக்கிழார் பதிவு செய்திருக்கின்றார். அவ்வாறு திருமண பருவம் வந்தபோது சேக்கிழார் சொன்ன ஒரு குறிப்பு இங்கே நாங்கள் மீளவும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் அரச குலத்திலே இதுகால வரையிலும் வளர்ந்து செல்வ செழிப்போடு இளமை பருவத்தோடு இருக்கின்ற அந்த சுந்தர குழந்தைக்கு திருமணம் பேசுவதற்கு சடையனார் தான் முயற்சி எடுக்கின்றார். இது வியப்பான செய்திக்கு அப்பால் அந்தனர் குழந்தைக்கு அந்தனர்கள்தான் திருமணம் பேசி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை இருந்ததையும் எங்களுக்கு சொல்லாமல் செல்லுகிறது. அதனாலே புத்தூர் சடங்கவி என்கின்ற அந்தன குலத்திலே அந்த சுந்தரர் குழந்தைக்கு திருமணம் செய்ய அவர்கள் பேச்சுக்கால் நடத்துகிறார்கள். இந்த இடத்திலே தான் சேர்க்கலார் இன்னும் ஒரு விரிவான குறிப்பை எங்களுக்கு தர முற்படுகின்றார். இரண்டு குழந்தைகள் என்று சொல்லக்கூடாது, இளைஞர்கள் திருமணப்பருவம் எய்தியவுடன் ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களை திருமணத்திலே இணைக்கின்ற போது என்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்? இப்போதெல்லாம் யாராவது ஒரு திருமணத்தரகர் இருப்பார், அவரிடம் இந்த ஆண் இளைய ஆணுடைய பெண்ணுடைய ஜனன குறிப்புகளை கொடுத்து, அதாவது சாதக குறிப்புகளை கொடுத்து பொருத்தம் பார்த்து அது பொருத்தம் இல்லை என்று பல்வேறு சிக்கல்கள் பட்டு ஒரு முடிவெடுக்கிற நிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அந்த குலத்திலே உள்ளவர்கள் கூட இந்த ஒரே குலத்திலே இருக்கின்ற குடும்பத்தவரோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்களா என்பது மிக ஆழமாக பார்க்கப்பட்டது. இந்த வளர்ப்பு நெறியிலே இந்த சுந்தர குழந்தை அரச வாழ்வியலிலே வாழ்ந்திருக்கின்றார். இந்த புத்தூர் சடங்கவியினுடைய மகள் அவள் அந்தன குலத்திலேயே அந்த வாழ்க்கை முறையிலே இருந்திருக்கின்றாள். இருவரையும் இணைக்கும் போது என்னென்ன விடயங்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து அந்த செந்திரு அணைய கன்னி என்று சேக்கலார் சொல்லியிருந்தார். அவள் உண்மையிலேயே அரச குலத்திலே வாழ்ந்த சுந்தரருக்கு அரச குலத்திலேயே ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்தன குலத்திலேயே அவருக்காக ஒரு பெண் பிறந்திருக்கிறாள் என்ற ஒரு முடிவு. எல்லாரும் சொல்லுவார், எல்லாருக்கும் உரிய பெண்ணும் ஆணும் எப்போவோ பிறந்து விட்டால் அவளை தேடி கண்டுபிடிப்பது தான் எங்களுக்கு கடினமாக இருக்குன்னு சொல்லி, அந்த வகையிலே இந்த புத்தூர் சடங்கவியாருடைய சிவாச்சாரியாருடைய மகளை செந்திரு அணை அவளதாக இலக்குமி போன்ற தோற்றத்தையுடைய அழகான அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக பல்வேறு விடயங்களை அவள் பேசிக்கொண்டாரலாம். அதாவது ஒத்த பண்பு இருவருக்கும் இருக்கிறதா, அங்கே சுந்தரன் அரச வாழ்விலே ஈடுபட்டிருப்பதனாலே இந்த அந்தன குலத்து வாழ்வியல் நடைமுறையிலிருந்து அவன் வேறுபட்டிருக்கிறானா என்பது விரிவாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவன் திருமணம் செய்கின்ற இந்த செந்திரு அணைய பெண் இங்கே அந்தன குலத்து வாழ்வியல் நடைமுறைகளோடு பழக்கப்பட்டவளாக பயிற்சி எடுக்கப்பட்டவளாக இருக்கின்றார். சரி, ரெண்டு பேரும் ஒத்து பார்த்தால் சரி, ரெண்டு பேருடைய குணநலங்களும் ஒன்றாக இருக்கின்றன முடிவுக்கு வந்தார். அதனாலே மனம் செய்வதற்கு இருசாராரும் ஒப்புதல் செய்கின்றனர். இது மன உறுதி என்று சொல்லுவார்கள். இரண்டு
குலத்தவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளையும் எண்ணி பார்த்து இந்த இரண்டு இளமை பருவத்தில் இருக்கின்ற ஆண் பெண்ணினுடைய தகுதிப்பாடு, அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய ஏனைய செல்வ நிலை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சரி இந்த திருமணத்தை நாம் செய்வோம் என்று ஒப்புதல் பேசி அந்த திருமண நடைமுறைகளை அவர்கள் மேற்கொள்ள தொடங்கினார்கள். அங்கே அந்தன குலப்படி அந்தன குலத்திலே தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறையை பேணியவர்கள் அந்த திருமணத்திற்கு ஓலை அனுப்புகின்றபோது, அதாவது இரண்டு பேருக்கும் திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த நாளிலே திருமணம் நடக்க இருக்கின்றது என்ற செய்தியை ஒரு ஓலையில் எழுதி எல்லோருக்கும் அனுப்புகின்றபோது அரச நடைமுறைகளை கடைபிடிக்கிறாள் என்று செக்லர் மறக்காமல் பதிவு செய்திருக்கிறார். எனவே திருமணம் செய்கின்ற அந்த ஒப்புதல் இரண்டு குலத்துக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் திருமண நடைமுறைகள், திருமணச் சடங்குகள் எல்லாம் ஒரு அரசனுக்குரிய செல்வ செழிப்பு நிலையிலே அந்த தகுதிப்பாட்டிலே அமைந்திருக்க வேண்டும் என்று நரசிங்க முனியர் விரும்பியதை சொல்லாமல் செக்லர் பதிவு செய்திருக்கின்றார். என்றால் அரசனுக்குரிய செல்வ நிலை சிறப்போடு அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓலை அனுப்புகின்ற விடயத்திலே அந்த அரச மரபுக்கேற்ற வகையிலே அந்த மன ஓலை எழுதி அனுப்பப்படுகிறது. ஏனென்றால் அங்கே குறிப்பாக நாங்கள் அதாவது உய்த்துணர வேண்டிய ஒரு விஷயம், இந்த சுந்தரன் யாருடைய குழந்தை, மணமகனுடைய பெற்றார் யார், மணமகளுடைய பெற்றார் பிரச்சனை இல்லை, ஆனால் மணமகனுடைய பெற்ற தாயும் தந்தையும் சடையனாரும் இசைஞானியாரும், ஆனால் அவரை வளர்க்கின்ற தந்தையாக நரசிங்க முனியர் இருந்தார் என்ற சொல்லி பதிவு செய்யப்படாத நிலையிலே அங்கே உட்கடையாக உணர்த்தப்படுகின்றது. எனவே தத்து கொடுத்தாலும் பெற்றோர், அவர் உயிர் பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய திருமணத்தை செய்கின்றார்கள், ஆனால் அந்த திருமணத்தை சிறப்பாக செய்வதற்கு கடமைப்பட்டவர் தத்தெடுத்த பெற்றோர் என்று சொல்லி ஒரு செய்தி அங்கே வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே திருமண வினைகளை பற்றி, அடுத்த திருமணத்திற்காக செய்யப்படுகின்ற நடைமுறைகள் என்னென்ன என்பதை சேர்க்கலார் ஒரு விரிவாக பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் திருமணம் நடக்கின்ற போது என்னென்ன விடயங்கள் மரபாக செய்யப்பட வேண்டும், இன்றைக்கு திருமணத்திலே ஏகப்பட்ட குழப்பம், அது இந்த ஒளிப்பட நிலையிலே அதை காட்சிப்படுத்துவதற்காக பல்வேறு நடைமுறைகளை நாளாந்தம் இணைக்கின்ற ஒரு நிலைக்கு கூட நாம் ஆளாகி இருக்கின்றோம். மரபு மரபாக செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒரு அந்த விடயங்கள் செய்யப்படுவதற்கு காரணங்கள் இருந்தன, அந்த விடயங்களை செய்தால் அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போது வெறும் கவினுக்காக ஒரு அலங்காரத்துக்காக பல்வேறு நடைமுறைகளை திருமண நடைமுறைகளாக நினைத்து நாம் இணைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உண்மையிலேயே ஒரு திருமண மரபு நிலையிலே வளர்ச்சி நிலையிலே எவ்வாறு இருந்தது, ஒரு அரசன் திருமணம் செய்கின்ற போது எவ்வாறு திருமணம் செய்து கொண்டான் என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் பெரிய புராணத்திலே, இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரருக்கும் இந்த புத்தூர் சடங்கவி சிவாசாரியருடைய மகளுக்கும் நடந்த திருமணத்திலே செய்யப்பட்ட நடைமுறைகளை நாம் ஒருமுறை மேலே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொன்றாக அடுக்கி வரிசைப்படுத்தி சேர்க்கலார் அதை பேசுகின்றார். முதலாவது பந்தல் கால் போட வேண்டும். இது இன்றைக்கும் இருக்கிற வழக்கம்தான். ஒரு திருமணம் நடக்கிறதாக இருந்தால் அந்த திருமணம் நடக்கின்ற இடத்திலே ஒரு பெரிய பந்தல் அமைக்க வேண்டும். இன்றைக்கு பந்தல் கால் போடுவது என்பது அது எங்கே போடுவது என்று தெரியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு காலத்திலே திருமணம் பொது இடத்திலே நடந்தது என்பதற்கு இந்த சேர்க்கலாருடைய பதிவு சான்றாக இருக்கின்றது. அதாவது மணமகனும் மணமகளும் திருமணம் செய்கின்ற அந்த ஊரிலே ஒரு பொதுவான இடத்திலே ஒரு பந்தலை அமைத்து மிக விமரிசையாக அந்த திருமணம் நடக்கின்றது. ஆனால் இடைக்காலத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் பெண்ணுடைய வீட்டிலே தான் திருமணம் நடக்கிற மரபு சில ஊர்களிலே இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ஈழ நாட்டிலே பெண்ணினுடைய வீட்டிலே தான் திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கின்ற போது பொன்னுருக்கு என்கின்ற ஒரு சடங்கு ஆணினுடைய வீட்டிலே நடக்கும். அதாவது தாலிக்கு பொன்னுருக்குதல். தாலிக்கு பொன்னுருக்குதல் என்பது பெரிய புராணத்திலே அது பதிவாக இருந்தாலும், அதாவது ஏற்ற வகையிலே அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்து மங்களனானுக்குரிய வகையிலே அதை எடுத்துக்கொண்டாலும், யாழ்ப்பாணத்திலே ஒரு காலத்திலே தங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தபோது இன்ன அளவிலே தான் தங்கம் வாங்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தபோது, குறிப்பாக அது போர்த்துகீசர் காலத்திலே அவர்கள் கொடுக்கின்ற அந்த தங்கத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த தங்கம் தூய்மையானது தானா என்பதை பார்ப்பதற்காக மாப்பிள்ளையினுடைய வீட்டிலே அதை உருக்குவார்கள். அதை பார்ப்பதற்கு உறுதி செய்வதற்கு ஒரு அதிகாரி கூட இருப்பார், அதுதான் பொன்னுருக்கம்.
ஆனால் இன்றைக்கு வருமனே ஒரு சடங்காக மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுருக்கு நடக்கும். அந்த தாலிக்கு பொண்ணுருக்குவார்கள். அந்த தாலி பொண்ணுருக்கினா அப்புறம் அது எல்லோருக்கும் பார்வையிட கொடுப்பார். எல்லாரும் சும்மா பார்வையிடுவதை தான் இன்றைக்கு நினைக்கலாம். உண்மையிலே அது நல்ல தங்கமா என்பதை பார்வையிடுவதற்கு வந்த அதிகாரி உறுதி செய்த பின்னர் அது ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்திலே தான் அது எல்லோராலும் பார்வையிடப்பட்டது. ஆனால் இங்கே இந்த பந்தர் அன்றைக்கு பொண்ணுருக்கு வீட்டு நடத்திலே பொண்ணுருக்கின பின்னர் பெண்ணினுடைய வீட்டிலே இந்த திருமணம் நடப்பதனாலே பந்தல் கால் நடக்கின்றார். ஆனால் இங்கே சேக்கலார் சொல்கின்றார், இந்த திருநாவலூரிலே அந்த திருமணம் நடக்கின்ற புத்து சடங்கவி சிவாசாரியாருடைய அந்த இடத்திலே நடக்கின்ற திருமணத்திற்கு பந்தல் கால் நடக்கின்ற பெரிய ஒரு பந்தலை அமைத்து, ஏனென்றால் நரசிங்கமுனிவர் என்கின்ற அரசனுடைய வளர்ப்பு மகன் சுந்தரனுடைய திருமணம் பந்தல் கால் நடுகின்ற போது அந்த பந்தல் காலை நடுகின்றதை சிறப்பாக குறி. அடுத்தது பொற்காப்பு கட்டுதல். அந்த காவலாக காப்பு கட்டுதல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மணவரையிலே ஒரு சிறிய நிகழ்ச்சியாக குறுக்கிய நிலையில் நடக்கின்றது. மாப்பிள்ளை வந்தோடனே மாப்பிள்ளை குறுக்காக காப்பு கட்டுறது, பொம்பளை வந்தோடனே பொம்பளை குறுக்காக காப்பு கட்டுறது. ஆனால் இருவருமே காப்பு கட்டி காவலாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே அது மிக மிகவும் குறிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நடைமுறையாக சேக்கலார் பதிவு செய்திருக்கின்றார். அதனாலே பொன்னான் காப்பு கட்டல் அரசனுடைய மகனாக இருப்பதினாலே பொன்னாலே செய்யப்பட்ட கயிறுனாலே அவர்களுக்கு காப்பு கட்டப்படுகின்றது. அடுத்து அவர் சொல்லுவது மணமகனுடைய தோற்றம். திருமணம் என்று சொல்லிவிட்டாலே மணமகனும் மணமகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு எழுதாத மறையாக பல்வேறு நடைமுறைகளை இணைத்து கொண்ட ஒரு வரையறை இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதை ஒரு கால் மீள நோக்க வேண்டுமா இருந்தால் இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தான் நாம் பார்வையிட வேண்டும். அந்த வகையிலே மணமகனுக்கு அவருடைய தோற்றம் நூல் அசைத்து இலங்குகின்ற மார்பு என்று குறிப்பாக சுட்டி காட்டுகிறார். அவர் மணமகனை காண்கின்ற போது மணமகனுடைய உடலிலே எந்த விதமான மேலாடையும் இருக்கவில்லை. அவர் அணிந்த முப்புரி நூல் தெளிவாக தெரிகின்றது. பிராமண குலம் என்பதும் அங்கே சொல்லாமல் சொல்லப்படுகின்றது. அந்த நூல் அசைந்து கொண்டிருக்கிறதாம். அவர் வருகின்ற போது அது நூல் அசை, அவர் இன்ன குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த மணமகன் என்பதை எல்லோரும் காணக்கூடிய வகையிலே காட்டுகின்றார். அடுத்ததாக மாலை தாமம் அணிந்திருக்கின்றார். நீண்ட தாமம் என்று சொன்னால் நீண்ட மாலை அவர் அணிந்து கொண்டு வருகின்றார். அணிந்து வந்ததற்கு அப்பால் அவர் செல்லுகின்ற போது அவர் எங்கே செல்லுகிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் திருமஞ்சன சாலைக்கு போகிறாராம். அத்திருமணம் நடக்கின்ற அந்த நாள் மணமகன் வீட்டிற்கு சென்று பெண் வீட்டார் என்றைக்கு மணமகனுக்கு நீராட்டி அவரை அலங்கரித்து அழைத்து வருகின்ற மாப்பிள்ளை அழைப்பு என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. இது எச்சமாக இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் பெரிய புராணத்திலே இந்த திருமணத்திலே மணமகன் வீட்டிற்கு புத்தூர் சடங்கு விச்சுவாச்சாரியுடைய அந்த உறவினர்கள் சென்று அவரை அழைத்து வருகின்ற போது அவர் இருந்த தோற்றம், அதாவது திருமஞ்சன சாலைக்கு அவரை நீராட்டுகின்ற இடத்திற்கு அழைத்து சென்ற போது அவருடைய மேலாடை இல்லை, கீழாடை மட்டும்தான் இருந்தது. அவர் அந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. ஒரு மாலையும் அவர் அணிந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த மணமகனை நீராட்டச் செல்கின்ற போது அவருடைய தகுதிப்பாட்டை காட்டுவதற்காக பல்வேறு பொன் ஆபரணங்கள்லாம் அணிந்து வியசிப்பாக செய்கின்றார். அப்படியில்லாமல் இந்த மாலை அணிந்த தோற்றத்தோடு அவர் மஞ்சன சாலைக்கு செல்ல அவரை எல்லோரும் நீராட்டுகிறார். இன்றைக்கும் இருக்கின்ற இந்த பால் அருகு வைத்து எல்லோரும் அவரை நீராட்டுகின்றது. அங்கே பால் அருகு பற்றிய செய்தி இல்லை. அவருக்கு திருமஞ்சனம் செய்கின்றதும், அதாவது நீராடும் போது எவ்வவற்றை வைத்து நீராடுகின்றார்களோ அவற்றையெல்லாம் நீராட்டிய பின்னர் பட்டாடை அணிவிக்கிறார்கள். அப்போ மணமகனுக்குரிய சிறப்பான ஆடை பட்டாடையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பட்டு வேட்டின்றது ஒரு எழுதாத மறையாக வந்துவிட்டது. இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லுகின்றார், அவருடைய கூந்தலை அவர்கள் அணி செய்தார்கள். அந்த காலத்தில் ஆண்களும் கூந்தல் நீளமாக வைத்திருந்தார்கள். அந்த கூந்தலை அவர்கள் அணி செய்கின்ற போது, அது குறிப்பாக சொல்லுகின்ற போது, ஆண்களுக்குரிய கூந்தல் அலங்காரமும் பெண்களுக்குரிய கூந்தல் அலங்காரமும் இருவேறுபட்டதாக இருந்தது என்பது உக்கடையாக தெரிகின்றது. அந்த வகையிலே கூந்தலை அலங்கரித்து மேனி முழுவதும் சந்தனம் பூசி அவருக்குரிய நறுமண மலர் மாலைகளை சூட்டி பல்வேறு விதமான மாலைகள் அணிவிக்கின்றார். அந்த மாலைகளை அவர் பிணையல், துணர், இணர், கண்ணி, கோதை, தாமம். பிணையல் என்று சொன்னால் இரண்டு வேறு விதமான மலர்களினாலே கட்டப்பட்ட மாலைகளை தொடுத்த மாலை. துணர், இணை, கண்ணி என்று சொன்னால் தளிர்களும் மொட்டுக்களும் இணைத்து செய்யப்பட்ட தலைக்கு அணிகின்ற மாலை தான் கண்ணி. மாதர் பிறை கண்ணி யான் என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்றார். அதாவது கங்கா நதியையும்
மூன்றாம்புற சந்திரனையும் தன்னுடைய தலையிலே கண்ணியாக சூடியிருக்கின்றார். ஆனால் இங்கே இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், தளிர்களையும் மொட்டுக்களையும் வைத்து அமைத்த மொட்டு மாலையை தலையிலே சூடிக்கொண்டு வருகின்றார். இன்றைக்கு இந்த வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. முன்னர் கொண்டை மாலை என்று இதுக்கு பெயர், அதாவது இந்த கன்னி மாலை என்ற அந்த பெயர் எங்களுடைய கிராம வழக்கிலே கொண்டை மாலை என்று சொல்லுவார். மலர்களினுடைய மொட்டுக்களினாலே அந்த மாலையை அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் திருமணத்துக்கு சென்று திருமணம் முடிந்து அங்கே விருந்தோம்பல் எல்லாம் நிறைவு செய்து கொண்டு வந்தாலும் அது அப்படியே இருக்கும். சில வேளை கொஞ்சம் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கும். ஆனால் மலர்ந்த மாலையிலே நீங்கள் கொண்டை மாலை அணிந்து சென்றால் சில வேளை 2 மணி நேரத்திலேயே அந்த புகையிலும் ஆக்களுடைய அந்த வெக்கையிலும் இது வாடிவிடும். அதனாலே கொண்டை மாலை என்று சொன்னால் அது மொட்டிலே தான் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு மரபு இருந்த அந்த வகையிலே சுந்தரருடைய தலையிலே இந்த கன்னி மாலையை சூடிக்கொண்டு கோதை தாமம் என்கின்ற, கோதை என்று சொன்னால் கழுத்து மாலை, அந்த கழுத்து மாலையை அணிந்து கொண்டு தாமம் என்கின்ற ஆண்டாள் செய்த அந்த நீண்ட மாலை, அதாவது இன்றைக்கு ஆண்டாள் மாலை என்று சொல்கிறார், அது உண்மையிலே ஆண்கள் அணிகின்ற மாலை தான் ஆண்டாள் மாலை. அந்த மாலையினுடைய மரபு கூட இப்போது பூப்பு நீராட்டு விழாவிலே மாறி வந்துவிட்டது. திருமணத்திற்கு ஒரு ஆண் தாமம் அணிந்து சென்றால் அவன் மாப்பிள்ளை என்ற அடையாளம். நீளமாக கிட்டத்தட்ட முழங்காலுக்கும் கீழே அது தொங்கிக் கொண்டிருக்கும். அது முடிக்கிறதில்லை, முடிந்த மாலை அல்ல, ஏறக்குறைய ஒரு உத்தரியம் போடுவது போல போட்டிருப்பார். அப்போ அந்த தாமம் என்கின்ற அந்த மாலையை அணிந்து கொண்டு அவர் அழகாக செல்லுகின்ற போது மன்னர் திருவும் வைதீக திருவும் சேர்ந்த ஒரு தோற்றமாக மாப்பிளை வருகிறார். இதுதான் சர்க்குலர் சொல்ல வந்த விஷயம். ஒரு மன்னனுடைய மகனாக இவ்வளவு அலங்காரங்களையும் செய்துவிட்டாலும் அவருடைய முகத்திலே ஒரு வைதீக திரு இருக்கிறதான், அந்தனர் குலத்துக்குரிய ஒரு அழகிய தோற்றம். இப்போ சுந்தரன் என்று சொன்னால் அவருக்கு இயற்கையாகவே அந்தனர் குலத்திலே பிறந்ததினாலே ஒரு இயற்கையான ஒரு செந்தன்மை பூண்டுகின்ற ஒரு அழகு இருக்கின்றது. அந்த அழகுக்கு அழகு சேர்த்து நரசிங்க முனிவருடைய வளர்ப்பு மகன் என்றபடியினாலே அரசு அணிகலன்களையும் பல்வேறுபட்ட அந்த அலங்காரங்களையும் அவர் பூண்டுகின்ற வருகின்ற போது மன்னருடைய திருவும் இந்த வைதீக திருவும் அவர் குதிரை மேலே வருகின்ற போது தெரிகிறது என்று சேர்க்கலார் சொல்கிறார். அப்போ மாப்பிள்ளையை மணமண்டபத்திற்கு அழைத்து வருகின்ற போது அவரை குதிரை மேலே ஏற்றி வருகின்ற ஒரு நடைமுறை இருந்தது என்பதையும் அங்கே சேர்க்கலார் பதிவு செய்கின்றார். இன்றைக்கெல்லாம் புலம்பெயர் நாடுகளிலே, அதாவது உலங்கு வானூர்திகளிலே அழைத்து செல்கின்ற மரபுக்கு கூட நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் அந்த காலத்திலே அந்த தூரம், அதை நீண்ட தூரமாக இருந்தால் நடந்து வர முடியாத நிலையிலே குதிரையிலே அவரை ஏற்றி மாப்பிள்ளை அழைப்பு நடந்திருக்கின்றது. அவ்வாறு மணமகன் அழைத்து வருகின்ற போது இந்த மணமகன் திருமண மண்டபம் வரும் வரைக்கும் இந்த மாப்பிள்ளை அழைப்பு என்று கூறப்படுகின்ற அந்த நடைமுறையிலே என்ன நடக்கிறது, இது கட்டாயம் சர்க்குலர் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கு. ஒன்று, ஒரு திருமணம் என்பது தனிப்பட்ட 2 குடும்பங்கள் இணைந்த ஒரு விடயம் அல்ல, 2 ஊர்கள் சேர்ந்த விடயமாக. புத்தூர் சடங்குவி சிவாச்சாரியருடைய மகளுக்கும் இந்த திருநாவலூரில் பிறந்த சுந்தரனுக்கும் திருமணம் நடக்க இருக்கின்றது. 2 ஊர் கறந்த திருமணம். எனவே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு திருமணத்துக்கு வருகின்ற போது அந்த மாப்பிள்ளை யார் என்பதை அந்த ஊரிலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்க வேண்டும். அதனால் ஒரு நடைமுறை அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. நிறைகுடம் வைத்து, தூபம் தீபம் வைத்து நெருங்கு பாலிகை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நிறகுடம் வைக்கப்பட்டிருக்கின்றது, தூபம் தீபம் இருக்கின்றது. அப்போ பார்த்த உடனே இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமோ மாப்பிளை அழைப்பு நடக்க இருக்கின்றது. எல்லா வீட்டிலும் அந்த மாப்பிள்ளையை அழைத்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்காக நிறகுடம் வைத்திருக்கிறார்கள். இது தெருவிலே வைத்திருக்கார் நிறகுடம். அந்த வகையிலே பாலிகை, அது முளைப்பாலிகை என்று சொல்லி, அதாவது நவதானியங்களை முளைக்க வைத்த அந்த மகிழ்ச்சிக்குரிய அட்டமங்கலப்பர்களிலே ஒன்றான அந்த முளைப்பாலிகை ஏந்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாங்கள் நவநாகரிகமாக வாகனத்திலே கொண்டு போகிற பொருட்களிலே வெறுமனே அந்த தாலி அதோடு சேர்ந்த பொருட்கள் மட்டும் ஒரு பெட்டியிலே கொண்டு போகப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் சில பிரதேசங்களிலே அந்த நடைமுறை இருந்தவற்றை சில நாவலாசிரியர் விரிவாக சொல்லியிருக்கார். ஒரு மாப்பிள்ளை அழைப்பு என்றால் எப்படி இருக்கும், அவர் நடந்துகின்ற போது அவருக்கு நிலமாவாடை விரித்ததாக கூட குறிப்பிட்டிருக்கின்றன. மாப்பிள்ளை வருங்காலோடு வருகிறார், வீதியிலே நடந்து வருகிறார், அவர் காலிலே நடக்கின்ற போது முள்ளு கல் ஏதும் குத்தக்கூடியே இருக்கும், அதனாலே அவர் மேலே ஒரு நிலமாவாடை என்று துணியை விரித்து அதற்கு மேலே நடந்து கொண்டு போகிறார். அதற்கு மேலே ஒரு மேல்கட்டி என்று ஒன்று பிடிப்பார்.
மேலே ஒரு அழகான சிறைச்சீலையை நான்கு கம்புகளிலே இணைத்து அதை பிடித்து கொண்டு வேண்டாம், மேலேந்து ஏதாவது எச்சங்கள் விழுந்து விடாமல் நீண்ட தூரம் நடந்து வர இருக்கின்ற. அதனாலே மேற்கட்டியும் நிலமாவாடையும் யாழ்ப்பாணத்திலே மரபாக இருந்தது. நிறகுடமும் மரபாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மரபாக அந்த நிறகுடங்களை வைத்து மாப்பிள்ளைக்கு மாலை போடுவார்கள். இந்த வரவேற்கு எங்களை ஊருக்கு நீங்கள் மாப்பிள்ளையாக வருகிறீர்கள், உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் என்று சொல்லி பாலிகை ஏந்தி நரை மலர் அருகு சுண்ணம் நறும் பொறி பல வீசல். மலர்களை வீசுகிறார்கள், சுண்ண பொடியை வீசுகிறார்கள், நறும் பொறிகளை வீசுகிறார். மாப்பிள்ளை அழைப்பு என்று சொன்னால் மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக அந்த ஊர் முழுதும் மகிழ்ச்சியோடு பார்க்கின்ற ஒரு அழைப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே வீதி மறையவர் மடவார் வள்ளல் மனம் எதிர்கொள்ள. வீதியிலே முழுக்க மறையவர்களும் இளம் பெண்கள் மடவார் என்று சொல்கிறார். குறிப்பாக இளம் பெண்கள் இந்த காட்சியை காண்பதற்கு நிற்கிறார்களாம். யார் இந்த மாப்பிள்ளை? இந்த சடங்கவியாருடைய மகள் தனக்கு கணவனாக இருக்கின்ற அந்த மணமகனை பார்ப்பதற்கு முன்னரே இந்த வீதி நிறைய இருக்கின்ற மடவார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அப்போ மாப்பிள்ளை அழைப்பு என்று சொல்வது திருமணத்திலே ஒரு மிக முக்கியமான நடைமுறை என்பதை மறவாதிருக்கின்ற வகையிலே சேர்க்கலாருடைய பதிவு அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே மாப்பிள்ளை அழைப்பு எல்லோரும் எதிர்கொண்டு நிற்கின்ற வகையிலே மக்கள் மனதிலே என்ன தோன்றியது, இது சேர்க்கலார் கற்பனை செய்து பார்க்கிறார். எப்போவோ நடந்த விஷயம், கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டில் நடந்த விஷயத்தை இவர் 12ஆம் நூற்றாண்டிலே பதிவு செய்கின்ற போது அந்த மாப்பிள்ளை அழைப்பு நடந்த இடத்திலே அதை பார்வையிட்டு கொண்டிருந்த மக்களுடைய மனதிலே என்ன எண்ணம் இருக்கும் என்று ஒரு ஊகித்து சில விடயங்களை சொல்லுகிறார். முதலாவது குறிப்பு சொல்லுகிறார், பெண்களில் உயர்ந்தால் இந்த சடங்கவி பெற்ற மகள். மக்களுடைய மனதிலே இதுதான் தோன்றுகிறது, இந்த புத்தூர் சடங்குவி சிவாச்சாரியுடைய மகள் இந்த பெண்களுக்குள்ளேயே உயர்ந்தவளாகிவிட்டார். இது ஒரு முட்குறிப்பாகத்தான் சேர்க்கலார் சொல்லுகிறார். இந்த உலகத்து தீமைகளை உய்ய பிறந்த குழந்தை என்று அறிமுகம் செய்த அந்த சுந்தர குழந்தை, அந்த குழந்தை இன்றைக்கு இளைஞனாகி மணப்பருவம் எய்தி மணமகனாக வருகின்ற போது அவனை மணமுடிக்க இருக்கின்ற இந்த சடங்குவியுடைய மகள் பெண்களிலே உயர்ந்தவளாக இருக்கப் போகிறாள். அவளுடைய பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வருகின்ற. இத்தனை நாளும் இந்த ஊர் ஊர்லேயே ஒரு பொது மகளாக இல்லை சாதாரண பெண்ணாக ஒரு அந்தன பெண்ணாக வளர்ந்து புத்தூரிலே அவளை தெரியாதவர் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த திருமணத்தின் மூலம் அவள் உலகறிந்த பெண்ணாக வர இருக்கின்றாள். ஏனென்றால் இது பின்னுக்கு நடக்கப் போகின்ற நிகழ்ச்சியை ஏதோ ஒரு குறிப்பின் மூலமாக சொல்லுவது போல இவள் உலகறிந்த உயர்ந்த பெண்ணாக மாறுகிறாள் என்று கூறுகின்றார். அதற்கும் அப்பால் அருள் நோக்குடையவனாம். இந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே எல்லோரும் நினைக்கிறது இவன் அழகான கவர்ச்சியான எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு நோக்கிலே இருக்கின்றான் என்று சொல்லாமல் இவன் அருள் நோக்குடையவனாக இருக்கின்றான் என்று மாப்பிள்ளையை பற்றி நினைக்கிறாள். மாப்பிள்ளையை கண்டவுடனே பொம்பளைக்கு இவன் உகந்தவன் அல்லது பொம்பளை இவனாலே பெருமை பெற இருக்கின்றாள் என்று அந்த நினைப்புக்கு அப்பால் இன்னொரு நினைப்பு தோன்றுகிறது, இவனை பார்த்தாலும் ஒரு கடவுள் போல இருக்கிறது. அந்தன குலத்தில் பிறந்தவனாக இருக்கின்றான், இவ்வாறு அரச கோலத்திலே மாப்பிள்ளை கோலத்திலே வருகின்ற போது அருள் நோக்கோடு வருகின்றான். அப்போ சுந்தரருடைய பார்வை மக்களிலே படிந்தபோது அவர்களை ஆட்கொள்ளுகின்ற ஒரு பார்வையாக இருந்தது என்பதைத்தான் சேக்கலார் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த மணப்பந்தலிலே சுந்தரர் இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட இருக்கின்றார். அவ்வாறு தடுத்தாட்கொள்ளப்படுவதற்கு முன்னராக இந்த மக்களையெல்லாம் தடுத்தாட்கொள்ளுகின்ற ஒரு அடியவராக தன்னுடைய வழியொற்றி இறைவனுடைய புகழ் பாடி இறைவனை வழிபடுகின்ற அடியவர் கூட்டத்தை தனக்குரிய கூட்டமாக இவர் ஆக்கிக்கொள்ள இருக்கின்றதுனாலே அவருடைய பார்வையை அருள் நோக்குடைய பார்வை என்று அந்த மக்கள் கண்டதாக சேர்க்கலார் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு சொல்கின்றார், புண்ணியமூர்த்தி. நாங்கள் ஒரு புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மூர்த்தி வடிவாக இருந்தால் எப்படி இருக்குமோ, இவன் புண்ணியம் செய்தவனாக இருக்கின்றார். புத்தூர் சடங்குவி சிவாச்சாரியருடைய மகளை மணப்பதற்கு புண்ணியம் செய்தல் ஒன்று, இரண்டு இந்த திருமணம் நடந்தபோது இவனை ஒரு இறைவனாக நாங்கள் காண்கின்றோம், அதனாலே புண்ணிய மூர்த்தியாக எங்களுக்கு தெரிகின்றார். எங்களுடைய பாவங்களை எங்களுடைய தீவினைகளை எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு, ஏற்கனவே சொன்னார் உலகத்திலே இருக்கின்ற தீங்குகளை அகற்றுவதற்கு பிறந்த இந்த குழந்தை இந்த ஊர் மக்களுடைய மனதிலே எங்களுடைய தீவினைகளை அகற்றுகின்ற புண்ணிய மூர்த்தியாக வருகின்றான் என்று ஒரு மகிழ்ச்சிக்கும் அப்பால் ஒரு பக்தி பரவசமாக இருக்கின்றமை. இது எல்லா திருமணங்களையும் இது நாங்கள் பார்க்க முடியாது.
சாதாரண பொதுமக்களுடைய திருமணத்திலே ஒரு அழகு, அதற்கு அப்பால் ஒரு ஆவல் இருக்குமே அன்றி இங்கே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பக்தி உணர்வு இந்த மாப்பிள்ளை கோலத்திலே வந்த சுந்தரரை காண்கின்ற போது மக்களுக்கு ஏற்படுகின்றது. இது ஒரு தொண்டர்தம் பெருமையை இந்த உலகத்திற்கு பேச வருகின்ற ஒரு திருமகனாக இவன் இருக்கப் போகிறான் என்பதை சேக்கிழார் முற்கூட்டியே சொல்லுகின்ற இடம் என்று கூட சொல்லலாம். என்றால் புண்ணியமூர்த்தியாக ஒரு மாப்பிள்ளையை காண்பதாக இருந்தால் அவர் சமய தொண்டனாக, அடியவர்க்கு அடியவனாக எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வழிபாட்டு நடைமுறையை எடுத்து கூறுகின்ற ஒரு மாப்பிள்ளையாக இருக்கின்றார். அதற்கு அப்பால் சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடுவதற்கு மூல நூலை தந்தவராக இருப்பதனாலே தான் சேக்கிழார் தன்னை முனைத்து கொண்டு அவரை புண்ணியமூர்த்தியாக பொதுமக்களோடு தானும் ஒரு பொதுமகனாக நின்று பார்ப்பது போல ஒரு காட்சிப்பதிவை செய்திருக்கின்றார். அந்த காட்சிப்பதிவு இன்றைக்கு என்னுடைய மனத்திலே படிந்திருப்பதனாலே தான் இந்த மணமகளையும் மணமகளையும் நாங்கள் இறைவன் இறைவியாக பாவனை செய்து பார்க்கின்ற ஒரு மரபு தொடர்கின்றது என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன்.